வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அதுக்கு பிறகு மழையை நம்பி நிலத்திலே நீரை நம்பி சம்பா தாளடி போன்ற பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டார். அதற்கும் உரிய நேரத்திலே தண்ணீர் திறக்கவில்லை. காலம் தாழ்த்தி தண்ணீர் 10 நாட்கள் திறந்தனால் அந்த பயிர்களும் வாடிக்கொண்டிருக்கின்றன. பல பயிர்கள் சம்பா தாளடி பயிர்கள் இன்றைக்கு கருகிவிட்டன. அதையெல்லாம் வேளாண் துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் முழுமையாக கணக்கிட்டு ஒரு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று நான் என்னுடைய ஆளுநர் உரையிலே நான் தெரிவித்தேன். அதற்கும் பதில் அளிக்கவில்லை. அதோடு இன்றைய தினம் விலைவாசி உயர்ந்து விட்டது. அந்த விலைவாசி உயிருடைய பட்டியலை நான் படித்தேன். இன்றைக்கு ஏழை எளிய நடுத்தர மக்கள் அன்றாடும் உழைத்து வாழ்கின்ற மக்களுக்கு இந்த விலைவாசி உயர் என்பது மிகப்பெரிய சுமை. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விலைவாசி உயர்ந்திருக்கின்றது என்ற பட்டியலை நேற்று தினம் படித்தேன். அந்த விலைவாசி உயரை கட்டுப்படுத்துவதற்கு முதலமைச்சரிடத்திற்கு எந்த பதிலும் இல்லை. கட்டுமான பொருட்களின் விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள். அதை நான் கடந்த ஆண்டே சுட்டிக்காட்டினேன். இன்றுவரை கட்டுமான பொருட்கள் விலை இறக்கவே இல்லை. அதையும் சுட்டிக்காட்டினேன். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்திருக்கின்றது. இன்றைக்கு செங்கல் விலை உயர்ந்திருக்கின்றது, ஜல்லி விலை உயர்ந்திருக்கிறது, எம்சாண்ட் விலை உயர்ந்திருக்கின்றது, மணல் விலை உயர்ந்திருக்கின்றது, கம்பி விலை உயர்ந்திருக்கின்றது, சிமெண்ட் விலை உயர்ந்திருக்கின்றது. ஆகவே கட்டுமான தொழில் ஈடுபட்டிருக்கின்ற லட்சக்கணக்கான தொழில்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த தொழிலாளர்கள் வேலை இழக்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே நடுத்தர ஏழை மக்கள் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த விளைவுகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இந்த நீங்கள் அறிவித்தவாறு அத்தியாவசிய பட்டியலில் இதை சேர்க்கப்பட்டு இந்த விலை ஏற்றத்தை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அதற்கும் பதில் இல்லை. அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையிலே 520 அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அந்த 560 அறிவிப்புகளே இதுவரை ஒரு 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருந்தது. மீதியுள்ள 90% அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் முதலமைச்சர்களும் மற்ற அமைச்சர்களும் எங்கே பொதுக்கூட்டத்துக்கு சென்றாலும் அல்லது பேட்டி அளித்தாலும் பத்திரிகை வாயிலாகவும் இவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக சில அறிவிப்புகளை கோடிட்டு காட்டின. அதற்கும் பதில் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்பு, அதாவது நிறைவேற்ற முடியாத அறிவிப்பை 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இன்னைக்கு விஞ்ஞான முறைப்படியே கவர்ச்சிகரமாக மக்களை கவர்கின்ற விதத்திலே அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதில் சில அறிவிப்புகள் நிறைவேற்ற இதுவரைக்கும் நிறைவேற்றாத அறிவிப்புகள் சிலவற்றை தான் சொல்றேன். நிறைய 90% நிறைவேற்றப்படவே இல்லை. அதில் அறிவிப்பெண் 35 உணவுப் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, அறிவிப்பெண் 42 100 நாட்கள் ஊரக வேலை நாட்கள் 150 உயர்த்தப்படும், அறிவிப்பெண் 75 நெல் கரும்புக்கு அவர்கள் நெல்லுக்கு கூண்டாளுக்கு 2,500 வழங்கப்படும் சொன்னாங்க. கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன் எண்ணுக்கு 4,000 ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்க. இதுவரைக்கும் வழங்கல. நேற்று தினம் அமைச்சர் சொல்றாரு, இன்னும் 33 மாசம் தான் ஆகிருக்குது, இன்னும் எஞ்சிய பகுதி இருக்குல்ல, அப்ப நாங்க உயர்த்தினு சொல்றாங்க. எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்ற என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அறிவிப்பு 83 காவிரி குண்டாறு இணைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக அந்த 5 மாவட்ட மக்கள் வறட்சியான பகுதியில் வாழ்கின்ற விவசாயிகள் விவசாயி தொழிலாளர்கள் தங்கள் பயிரிடுகின்ற ஏரிகள் குளங்கள் நிரப்பப்பட வேண்டும், அதற்காக காவிரி குண்டாறு திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்ததன் விளைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது நேரடியாக காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அடிக்கல் நாட்டி அந்த பணி துவங்கப்பட்டது. அதற்கு இதுவரை எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை, அது கிடைப்பிலே போட்டுவிட்டார். அறிவிப்பெண் 112 சேது சமுத்திர திட்டம் அறிவிப்போடு நின்று போச்சு. அறிவிப்பெண் 152 போக்குவரத்து பணியால் மீண்டும் பழைய ஓய்வு வழங்கப்படும். இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இவர்கள் அறிவித்த அறிவிப்பின்படி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு தேவையான பணப்பலன் வழங்க வேண்டும் என்று அவர்கள் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த அரசு செவிசாய்க்கவில்லை. 100 அறிவிப்பெண் 159 உயர்கல்வி கல்விக்கடன் அதுவும் இதுவரைக்கும் அறிவிக்கல. 160 அறிவிப்பெண் நீட் தேர்வு ரத்து, ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இன்னும் ஒருபடி மேலே போய் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு சொன்னார். இதுவரைக்கும் ரகசியத்தையே கண்டுபிடிக்க முடியல, நீயாவது கண்டுபிடிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். அதுபோல அறிவிப்பெண் 221
இரு மாதங்களுக்கு ஒரு முறைக்கு பதில் மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு அளவு செய்யப்படும். ரெண்டு மாசத்துக்கு மின் அளவீடு எடுத்துக்கிட்டு இருந்தா ஒரு மாசத்துக்கு எடுக்க சொன்னாங்க, அதுவும் செய்யல. அறிவிப்பெண் 222 நிலைக்கட்டணம் 50 தடை செய்யப்படும் சொன்னாங்க, அதுவும் இல்ல. 240 நியாய விலைக்கடையில் மாதந்தோறும் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும், அதுவும் கொடுக்கல. 225 அறிவிப்பெண் தாலிக்கு தங்கம் 20,000 30,000 உயர்த்தப்படும், அதாவது 50,000 60,000 உயர்த்தப்படும், திட்டத்தையே நிறுத்திட்டாங்க. அதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. அறிவிப்பெண் 309 அரசு ஊழலுக்கு பழைய ஓய்வு திட்டம் வழங்கப்படும், அது போராட்டத்துக்கு வந்துட்டாங்க, நேற்றைய தினம் கூட அழைத்து பேசியிருக்கிறாங்க, என்ன தீர்வு காணல. படிக்காதவங்களையும் ஏமாத்துறாங்க, படிச்சவங்களையும் ஏமாத்துகின்ற ஒரே அரசு திராவிட மாடல் அரசு தான். அதோட நான் ஏற்கனவே சொல்லி 468 இந்த கட்டுமான பொருட்களை விலை பற்றி நான் சொல்லிட்டேன், அதுவும் எந்த அறிவிப்பும் அவர் வெளியிடல. அறிவிப்பு 487 சொத்து வரி அதிகரிப்பு மாட்டாதுன்னு சொன்னாங்க, இதுல சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க, கடவரியை உயர்த்திட்டாங்க, மின்கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, எது இதெல்லாம் உயர்த்த மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அத்தனையும் உயர்த்திய அரசாங்கம் தான் அதிமுக அரசாங்கம். 503 அறிவிப்பு எரிவாயு சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபா வழங்கப்படும், கனவுதான் மக்கள் கண்டுகிட்டு இருக்காங்க, இன்னும் நனவாகல. அதே போல அறிவிப்பெண் 504 பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும், ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்ரோல் மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க, அதுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவில்லை அவர்கள் சொன்னபடி. அவை இதையெல்லாம் முக்கியமான அறிவிப்புகள். அதுதான் நான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட 520 அறிவிப்புகளில் வெறும் 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 90% அறிவிப்புகள் இன்னும் நடைமுறைக்கு வறவில்லை. அதற்கு உண்டான பதில் வெள்ளை அறிக்கை வெளியிடும் சொன்னால் அதுவும் இல்லை. அதேபோல நான் பேசுவதை நேரலையில் ஒளிபரப்பது கிடையாது, நான் பேச மட்டும் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு சட்டமன்றம் முடிந்த பிறகு சிலரெல்லாம் எடிட் பண்ணி அதை வந்து கொடுப்பாங்க, அதுவும் நேத்து கொடுக்க மறுத்துட்டாங்க. இதுதான் இந்த அரசு நடக்குது, இன்னொன்று கொடுக்கணும். அதோட இன்றைய தினம் நேற்றைக்கும் இன்றைக்கும் மாற்றுத்திறனாளிகள் அவருடைய 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் வெவ்வேறு காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு அருகில் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. நேற்றைய தினம் அந்த பாரியற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து விடுதலை செய்தார்கள். இன்றைய தினமும் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள், அவர்கள் போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்கிறார்கள். அதை பற்றியும் மாநில முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு வந்தேன். அவர்கள் கேட்பதெல்லாம் இன்றைக்கு பார்வையற்றோர் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு 1% வழங்க வேண்டும் என்று அரசாணையிலே குறிப்பிட்டிருக்கிறது. அதில் தான் அவர்கள் கேட்கிறார், பார்வையற்றோர் அதுதான் கேட்கிறாங்க. அதில் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது, அதில் இந்த பார்வையற்றவர்களுக்கு பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு எங்களுக்கு அந்த பணி நியமனம் கிடைப்பதற்கு இந்த அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று போராட்டப்படுத்துகிறார் என்று நான் மாண்பு முதலமைச்சரை கேட்டேன். மாண்பு அமைச்சர்கள் எழுந்து இதற்கு பதில் சொல்லாமல் ஏதோ பதிலை சொல்லி அதையும் கைவிட்டு விட்டார். இதெல்லாம் விமர்சனம் இல்ல, இது உண்மை. நேரம் போதாது, ஏன்னா 20 முடிச்சுட்டாருல, அப்புறம் நேரம் எப்படி போகுதும்? நான் வந்து இத்தனையும் 2021 சட்டமன்ற பொறுத்தேற்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படிதான் நான் இதை பேசிட்டு இருக்கிறேன். இந்த ஆட்சி அமைந்த பிறகு என்ன திட்டங்களை கொண்டாந்துருக்கிறாங்க? இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கின்ற பொழுது மக்களை கடனாளி ஆக்கி விட்டார்கள் என்று குறிப்பிட்டார். ஏன் முதலமைச்சர் குறிப்பிட்டாங்க, அமைச்சர்லாம் குறிப்பிட்டாங்க. இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 33 காலத்தில் 247,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க, 247,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள்? உங்களுக்கு அத்தனை பேருக்கும் பத்திரிகை உடனே அத்தனை பேருக்கு தெரியும், என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றிருக்கிறாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் அந்த குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி மடிக்கணி கொடுத்தோம்,
சுமார் 52,30,000 பேர் கொடுத்தோம், 52,30,000 பேர் கொடுத்தோம். அதுக்கு மட்டும் சுமார் 7,000 கோடி கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் உடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறாங்க, அதை விட உயர்த்தி வழங்கும் சொன்னாங்க. நாங்க கொண்டு வந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டோம். அம்மா மெடிக்கல் நீங்க ரத்து பண்ணிட்டாங்க. அதோட 2016 விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொன்னாங்க, அம்மா தள்ளுபடி செஞ்சாங்க. அதே போல நிறைய கல்லூரிகளை திறந்தோம், நிறைய பாலங்களை கட்டி கொடுத்தோம். இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளம் உள்ள மாநிலம் என்ற பெருமையை தெரிகின்ற அளவிற்கு அதிகமான தார் சாலை அமைத்து கொடுத்தோம். அடிப்படை வசதி நிறைய தடுப்பணைகளை கட்டணும். நஞ்சை புகழூர் தடுப்பணை, ஆதனூர் குமாரமங்கலத்தில் தடுப்பணை, அத்திக்கடை அவனாசி திட்டம், 100 ஏரி வறண்ட ஏரிகளுக்கு 100 நீர் நிரப்புகின்ற திட்டம், சேலம் மாவட்டத்தில் குடிமராமத்து திட்டத்தில் 1,240 கோடி, இப்படி பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். ஒரு திட்டமாவது இந்த ஆட்சி வந்து நிறைவேற்றிருக்காங்களா? ஒரு பெரிய திட்டமாவது நிறைவேற்றிருக்காங்களா? அது மட்டும் இல்ல, மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் 63,000 கோடிக்கு மாண்புடைய அம்மாவோட அரசு இருக்கின்ற அம்மா அரசு இருக்கின்ற முதலமைச்சர் இருக்கின்ற மத்திய உள்துறை அமைச்சர் அழைத்து வந்து அடிக்கல் நாட்டணும். இதுவரைக்கும் இந்தியாவிலேயே ஒரே காலகட்டத்தில் ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடிக்கு அடிக்கல் நாட்டி சரித்திரம் கிடையாது. அந்த வரலாற்றையும் அதிமுக அரசு தான் படைச்சது. அதனுடைய பணி என்னன்னு கேட்டேன். நேற்று தினம் பேசுகின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்திருக்குது. அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன எவ்வளவு தூரம் இன்றைக்கு மெட்ரோ ரயில் பாதை அமைச்சிருக்கிறீங்க, அதற்கு செலவழித்த தொகை எவ்வளவு, மத்திய அரசிடம் எவ்வளவு தொகை வந்தது என்ற விவரங்கள்லாம் பதில் உரையை தெரிவிக்கணும் சொன்னேன், அதையும் தெரிவிக்கல. அதை பத்தி கேட்கும் போது சேர்ந்து கேட்போன்றாரு, அதுக்குதான் நான் விளக்கம் கேட்கறது. விளக்கம் சொன்னாதானே ஆகும். 70% மாநில அரசு கடனா பெறும், மீதி 30% மாநில அரசு மத்திய அரசு பகிர்ந்து அடிப்படையில் கொடுப்பாங்க. அந்த விளக்கத்தை கொடுக்கலையே. நீங்க 63,000 கோடினா அதுல எவ்வளவு கடன் வாங்கி இருக்குது, எவ்வளவு மாநில அரசு போட்டுக்குது, நீ எவ்வளவு வரும் சொன்னா தானே நாம மீறி அதை பேச முடியும். எதுவுமே 19வது வருந்தா எப்படி மக்களுக்கு தெரியும்? ஒரு அரசாங்கம் என்பது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் மாறி, இன்றைக்கு எதிர்கட்சி இருந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது, அப்பதான் ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்பட முடியும். இன்றைக்கு மக்கள் ஆளுங்கட்சியை நம்பித்தான் இருக்கின்றார்கள். ஆக எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனையை சுட்டிக்காட்டுவது என்னுடைய கடமை. அதற்குரிய பதில் கிடைக்கணும், பதிலே இல்லையே. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678 செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.